ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இரு கடங்களில் கண்களை மூடி நம் ஆண்டு நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹலலூயா, 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 ஹலலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த புதிய நாளைக்கான கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீர் எங்களை போஷித்து நீர் எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஹலலூயா, ஹலலூயா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னுமா சென்று நீர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. கோணலான பாதையெல்லாம் நிசவையாய் மாற்றப் போறதுக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹலலூயா, ஹலலூயா. எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராகப்பா. ஹலலூயா. எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருங்க. இனி வரு நாட்கள் எல்லாம் கர்த்தர் நடத்திட்டோம், அவர் எனக்கு முன்னும் பின்னுமா சென்று என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நமக்குள் வாசம் செய்வகிற தேவனாக இருக்க போகிறார். நாம் இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, வாசம் செய்யும் பொழுது, கர்த்தர் நம் இருதயத்தில் வாசம் செய்யும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே, அப்படி செய்ய போறதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும், என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே, இந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். சொல்லுங்க, இயேசுவே, இந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். உம் சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும், என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே, தேவனே, என்ன ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே, என்ன ஜீவனே, நீ வாசம் செய்யும். அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லாம் கோடிகள் என்றா. அவரே நல்ல திராட்சை செடி, நாம் எல்லாம் கோடிகள் என்றா. அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தா நிகந்த காணி தருவோம். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம். தேவனே, எல்லாரும் சேர்ந்து, தேவனே, எந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே, எந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போ என்னை வாரும் என்றா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போ என்னை வாரும் என்றா. கண்ணீரோடே அவர் பாதம் அடைந்தார், என்னெல்லாம் நன்மை தருவார். கண்ணீரோடே அவர் பாதம் அடைந்தார், ஆமென்னெல்லாம் நன்மை தருவார். சேர்ந்து சேர்ந்து, தேவனே, எந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே, எந்த ஜீவனே, என்னில் நீ வாசம் செய்யும். திறந்த வாசலை தந்து விட்டார், ஒருவரும் பூட்ட மாட்டார். திறந்த வாசலை தந்து விட்டார், ஒருவரும் பூட்ட மாட்டார். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டார்,
சோதனைக்கு தப்பி செல்லுவார். ஆமென். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டால் ஹல்லேலூயா தப்பி செல்லுவார். தேவனே என்ற ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே என்ற ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானதை செவ்வை செய்யும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம் தூதருக்கு கட்டளையிட்டார். தேவனே தேவனே இந்த ஜீவனே வாசம் செய்யும். இயேசுவே எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். மீண்டுமாக சேர்ந்து எல்லாரும், தேவனே எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். இயேசுவே இயேசுவே எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். எத்தனை பேர் நாளில் சொல்கிறீங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நம்மை இந்த நாட்களில் நம்மை நடத்த போகிறது. விசுவாசிக்கிறலாமே என்று சொல்லி கொஞ்ச நேரம் வாயிலத்துன்னு ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? என் வழிகளெல்லாம் என்னை காக்கும், தம் தூதருக்கு கட்டளையிட போகிறார். நிச்சயமாகவே நாம் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை நடத்துவார். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட வழிகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் போகும் பொழுதும் கூட எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவனுடைய சமூகம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கே பாதுகாப்பு இருக்கும். நிச்சயமாகவே தேவன் நம்மை பாதுகாக்க ஆண்டவர் வல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க, நம்ம பாடுறது போலவே கர்த்தர் இந்த மாதம் மாத்திரமல்ல இனி வரும் நாட்களிலும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னும் பின்னுமா சென்று நம்மை வழிநடத்த போகிறது. ஆகவே ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அவரே நமக்கு நல்ல திராட்சை செடி. திராட்சை செடி யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த திராட்சை செடிக்குள்ள நாம இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, நாம் மிகுந்த கனி கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். அப்பதான் கத்தர்வழி ஆசீர்வாதமான ஒரு பாதையில் ஆண்டவர் அவர்களை கொண்டு செல்ல முடியும். அது மாத்திரமல்ல, பல வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார். கண்ணீரோடு ஒரு பாதத்தில் அமர்ந்தால் நிச்சயமாகவே நன்மைகளை கத்த சுந்தரித்துக் கொள்ள முடியாத கத்து கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். ஊழிய வாசலாக இருக்கலாம், இல்லை ஆசீர்வாதமான ஒரு வாசலாக இருக்கலாம். என்ன காரியம் வந்தாலும், வியாபார வாசலோ வேலையோ தொழிலோ பல காரியங்கள் திறந்திருக்கலாம். அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சுந்தரமாக்கி தரப்போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தரின் வசனத்தை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா சோதனைக்கு தப்பி செல்லுவாய். சோதனைக்கு நாம் தப்பி செல்ல முடியும். ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொள்ளுங்க. கேட்கறது மாத்திரமல்ல, அதை காத்து கொண்டு நம்ம இருதயத்தில் வைங்க. நிச்சயமாகவே வரப்போகிற எல்லா காரியத்துக்கும் தப்பி செல்ல கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ஆண்டவரே இயேசுவே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துங்க. எங்களுடைய காரியங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை கொண்டு போக முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய வாரங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தை நிறைக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போவதுக்காக நன்றி. திறந்த வாசலை திறந்து வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மோடு இணைந்து இருக்க ஆண்டவரே இயேசுவே, இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பூமிக்குரிய காரியத்திலும் ஒரு கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வீடுகளில் வேலை தொழில் வியாபாரம்
படிப்பு என்ன என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறார், எல்லா இடங்களிலும் கர்த்தர் நல்ல வாசல்களை திறந்து தாருங்க. ஆசீர்வாதமான வாசலை கர்த்தர் திறந்து தந்துடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் நீர் காத்து கொள்ளுங்கப்பா. கடைசி நாட்களும் மக்கள் எளிமை பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையின் கருத்துக்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கிலும் நல்ல பிதாவே. ஆமென்.